வணக்கம், நான் உங்கள் வாட்டர் டிவினர் சொல்லிட்டு தீபக் பேசுகிறேங்க. இந்த பாயிண்ட் நம்ம எங்கே அமைச்சு கொடுத்துருக்கோம், எந்த இடத்துக்கு வந்து நீராட்டம் பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்டம் கரூரிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு கோயம்புத்தூர் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மெஸ் அப்படின்ட்டு புதுசாக ஒன்று கூட ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அந்த கொங்கு மெஸ்ஸுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு மனையில், அதாவது ஒரு வீட்டு பர்பஸ்க்காக நீரோட்டம் பார்க்கணும் கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே வந்து நம்ம நீரோட்டம் பார்த்து தான் இந்த பதிவு. சரிங்களா, வீட்டு பர்பஸ்க்காக நம்ம போர் போடுறோம் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாஸ்துப்படி அந்த பாயிண்ட் அமையுமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். அப்படி செக் பண்ண வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மட்டம் கிடச்சிச்சு. அந்த ரெண்டு மட்டத்தை சென்டர் பண்ணி தான் மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம இந்த இடத்த மார்க் பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துல அந்த ரெண்டு மட்டம் ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு மட்டம் மொத்தம் மூணு மட்டம் கிடச்சிச்சு. அந்த மூணு மட்டத்தையும் சென்டர் பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ டீட்டெயில் பண்ணுற மாதிரி இருக்கும், எவ்வளோ தண்ணி வரும் அப்படின்னு கேட்டாங்க. நமக்கு இந்த இடத்த ஃபஸ்ட் லேயரே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 550 அந்த ரேஞ்ச், 550 ஒரு 600 அந்த ரேஞ்ச் வரைகளில் தான் ஃபஸ்ட்டு மட்டமே நமக்கு கிடைக்கும். செகண்ட் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 900 ஒரு 950, அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 1000 அடி வரைக்கும் ட்ரில் பண்ண சொல்லியிருக்கோம். ஒரு 1.5 தண்ணி டு ஒரு 1.5 தண்ணி, ஒரு 1.5 தண்ணி உறுதி அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த இடத்துல தண்ணி வர்றதை சொல்லியிருக்கோம். அடிக்கணக்கு கணக்கு சொல்லியிருக்கோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா டார்கெட்டு 1000 வரைக்கும் டார்கெட் நம்ம கொடுத்துருக்குறோம். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ட்ரில் பண்ணுற மாதிரி நான் அவர் கேட்டதுக்கு கிட்டத்தட்ட எப்படி ஒரு மாதம் மட்டும் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த இடத்த நம்ம ட்ரில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கவர்மெண்டில் அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போர் போட முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம போர் போட முடியாது இந்த இடத்துல அப்படின்னு சொன்னார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி ஒரு மாதம் மட்டும் ஆயிரும், நான் உங்களுக்கு ட்ரில் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படிங்க மாதிரி இந்த இடத்த அவர் சொல்லியிருந்தார். சரிங்களா, இது போன்ற நீரோட்டம் பார்க்குற பதிவு எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு புதிய புதிய வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா, இது மட்டும் இல்லாமல் நம்ம நீரோட்டம் பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புது அனுபவம் எதாவது கிடச்சினாலும் கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்லைன் மூலியமாக எஃப்எம்பி மூலியமாக நீரோட்டம் பார்த்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்காரோ அது எப்படி என்னங்கிறது ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இப்போ சேனலை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே வீடியோ எல்லாமே தெளிவாக இருக்கும். வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது நீரோட்டம் பார்ப்பதில் போர் இல்லை அமைக்கிறதுல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா, நன்றி, வணக்கம்.